வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த தமிழன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தின்றலே, வளர்ப்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழன்னமே. பியூட்டிஃபுல். அதாவது இவ்வளோ அழகா தாலாட்டு பாடுற ஒரு பாட்டி கிடைச்சிக்கும் போது உங்க பேருக்கு அந்த தூங்க இருக்கிற அந்த பிரச்சனையே டெஃபினட்டா இருக்காது. டெய்லி பாடியே தூங்க வச்சிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த நல்ல பாடல்கள்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய டெஃபினட்டா. தேங்க்யூ சோ மச் மேம், லவ்லி. ஏன்னா நாங்க என்னென்ன கேள்வி கேட்டாலும் எவ்வளவு பாட சொன்னாலும் அதே சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளவு சந்தோஷம் நீங்க இங்க வந்ததுல. அண்ட் பிஃபோர் வி லீவ், எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு எபிசோட்லயும் கேட்கிற ஒரு விஷயம், ஏன்னா நீங்க அந்த இடத்துல ஒரு கெஸ்டா வந்து இங்க வந்து உட்கார்றவங்க சொன்னா அது டெஃபினட்டா ஒரு இன்னும் ஒரு 10 பேருக்கு அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதை பார்த்து ஒரு 4 பேர் வந்து அதை செய்ய தொடங்குவாங்க, நல்லது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெடிங் குட்னஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியலா ஹவு ரெஸ்பான்சிபிள் ஆகியும் எந்த விஷயம் நீங்க வந்து பண்றீங்க பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கோ. நம்மளால முடிஞ்ச விஷயம் தான், முடியாத விஷயத்தை நம்ம வந்து சொன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். குப்பை கூடையமான வரைக்கும் வெளியில கொட்டாதீங்க. ஏன்னா அந்த குப்பை எடுக்கிற தொழிலாளிகள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களோட லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப். ஏன்னா நம்ம அருவறுக்கிற ஒரு விஷயத்த, ஏன்னா நம்ம பண்ற விஷயம்தான் அது, பட் அந்த அருவறுக்கிற நம்ம பண்ற விஷயத்த நம்மளே பார்க்கும்போதே அது அருவறுப்பா இருக்கும். அந்த குப்பையை பார்க்கும்போது, அந்த இடத்த பார்க்கும்போது, அப்ப அதை கிளீன் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால கூடியமான வரைக்கும் அந்த அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் குப்பையை போடுங்க. கீழெல்லாம் போடுறது அதெல்லாம் அவங்க அவங்க கையில் தான் எடுக்கிறாங்க. அவங்க காலெல்லாம் புண்ணு வருது, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ கூடியமான வரைக்கும் ஸோ நம்மளோட லைஃப், நம்மளோட பண்ணுற அவங்க அவங்க லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃபா இருக்கு. ஸோ அவங்கள பார்க்கும்போது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது வாங்கி கொடுங்க சாப்பிட. டெஃபினட்டாக கண்டிப்பாக ஏதாவது அவங்களுக்கு, ஏன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு காசு வரும், ஐயோ இதை எடுத்துட்டு போனா வேற எதுக்காக கொடுக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எவ்வளவு விஷயங்கள் வீணாக்குறோம், அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு அது முடிஞ்சதை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்ப எங்க மகள் பாத்தீங்கன்னா அவ வந்து தன்னோட பிறந்த நாள், தீபாவளி, இந்த மாதிரி பொங்கல் இதெல்லாம் கொண்டாடுறதை வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்காகிற செலவை வந்து ஒரு எய்ட்ஸ் குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்றது, இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அவள் வந்து 9th படிக்கும்போதே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவள் வந்து ஒரு சோஷியல் ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் சேர்ந்து எல்லாருமே பண்ணுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் ஏன்னா எல்லாருமே வந்து குணத்தில் எல்லாருமே வந்து தங்கமானவங்க தான், எல்லாருக்குமே இறக்க குணம் இருக்கு. இங்கே சூழ்நிலை மட்டும்தான், சூழ்நிலை தான் நம்மளுக்கு வந்து சாதகமாக இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மை. கரெக்ட். ஸோ முடிந்த வரைக்கும் அதுதான் செய்யணுன்றதுல முடிஞ்ச வரைக்கும் பாக்குற, இல்ல அவங்களை பாக்குறீங்களா, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட், ஒரு தண்ணி பேக்கெட், அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, அது கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சில ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதான் மோர் தென் எனி திங், எதை எதை எந்த விஷயம் வந்து ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் சொன்னாலும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகுன்னு சொன்னாலும், சக மனிதனை மதிக்கணும், அவங்களுக்காக நம்ம வந்து கூட நிக்கணும், அந்த சப்போர்ட் பண்ணணும். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள புண்படுத்தாம அவங்களுக்கு ஆசையா இருந்தாலே நம்ம வந்து நல்ல மனிதனுங்கிற பேர் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி அழகான விஷயங்களே பண்ணலாம்.